டெல்டா பிளஸ் கொரோனாவை சாதாரண கொரோனா பரிசோதனை கருவிகள் மூலம் கண்டறிய முடியாது. பெங்களூரில் உள்ள பிரத்யேக ஆய்வக கருவிகளை வாங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 32 லட்சம் மதிப்பீட்டில் நிமிடத்திற்கு 200 லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி இயந்திரத்தை வணிக வரித்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் திறந்து வைத்தனர். அவர்களுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் பங்கேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். திமுக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைந்தபோது கொரோனா பரவல் மிகுந்து இருந்தது. அதனை வகைப்படுத்தியதும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையையும் சரிசெய்து மீண்டும் 3ஆம் நிலையில் அதன் பற்றாக்குறை நிரந்தரமாக ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மதுரையில் 4 இடங்களில் ஆக்ஸிஜனை உற்பத்தி இயந்திரங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு தற்போது 2 செயல்பட்டு வந்துள்ளது. மேலும் 2 பணிகள் நடைபெற்று வருகிறது. மதுரை மே 26ஆம் தேதி 1166 பேருக்கு கொரோனா தற்போது 70 பேர் என தொற்று என குறைந்துள்ளது. பொதுமக்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் மதுரை மாநகர் பகுதிகளில் பறக்கும் படைகள் அதிகரித்து டெல்டா பிளஸ் கொரோனாவை சாதாரண கொரோனா பரிசோதனை கருவிகள் மூலம் கண்டறிய முடியாது. இதற்காக பிரத்யேகமாக பெங்களூரில் உள்ள ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பினால் மட்டுமே வைரஸை கண்டறிய முடியும். தொடர்ந்து பெங்களூரில் உள்ள பிரத்யேக ஆய்வு கருவியை தமிழகத்துக்கு கூடுதலாக பெற முதல்வர் தலைமையில் முயற்சிகள் எடுக்கப்படும். தனியார் மருத்துவமனையில் கட்டண வசூல் குறித்து கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை கண்டறிந்து தீர்வு காண முடியும். தனிநபர்கள் அளித்த புகாரின்படி விசாரித்து அவர்களை மீண்டும் பணத்தை பெற்றுக் கொடுத்தோம். பரிசோதனைகள் உங்களுக்கு எப்ப தேவையான அளவு இருக்குன்னு தெரியும்னா, உங்களுடைய பாசிட்டிவ் ரேட் வந்து ஒரு 5% அடியில், அதாவது எத்தனை டெஸ்ட் பண்றீங்களோ அதுல 5% அடியில பாசிட்டிவ் வந்தா ஓரளவுக்கு உங்களுடைய பரிசோதனை போதுமான அளவு அப்படின்னு தெரியலாம். 2.5 அடியில் வந்தால் இன்னும் சிறப்பு. அப்படின்னா ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 40 பேரை டெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படின்னா உங்களுக்கு நல்ல மேப்பிங் பண்ண தெரியும் எங்கள் சூழ்நிலை என்னான்னு. இன்றைக்கி நேற்று பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 1% இருக்குது. அதனால் உறுதியாக மதுரையில் பொதுவாக கரோனா டெஸ்டிங்க்கு இதுக்கு மேல் தேவையில்லை எண்ணிக்கை. நீங்கள் கேட்குறது வேறு. இந்த டெல்டா ப்ளஸ்ன்றது இந்த கருவியில் கண்டுபிடிக்க முடியாது, அது வந்து வேறு கருவி தேவை. நாங்கள் அமைச்சரவை கூட்டம் 2 நாளைக்கு முன்னால் சென்னையில் நடந்தபோது அங்கே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், எங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறது ஒரே ஒரு லேப் தான், அதாவது பெங்களூரில் இருக்கிற ஒரு லேபுக்கு சாம்பிள் அனுப்புனா தான் அந்த டெல்டா ப்ளஸ்ஸா இல்லையா அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. உடனே முதலமைச்சர் சொன்னார், அதை கூடிய சீக்கிரம் திருத்தும் வகையில் அது என்ன கருவின்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி 2-3 கருவி நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி மதுரை சென்னை வேறு 3 இடத்துல வச்சுக்கிட்டு நம்மளே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்கள் என்றார். அது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த பணியில் இருக்கிறார் என்று கருதுகிறேன். சார், இந்த 3ஆம் அலை பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் தனியார் கேஸ் இருந்த சூழ்நிலை, நேற்று 70 கேஸ் அப்படின்னு மிகவும் வேகமாக குறைக்கப்பட்டு அது பல முறை பேசியிருக்கேன், அதனால் அதை திருப்பி பேச தேவையில்லை. அதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை இன்னும் அடுத்த ஒரு சிறப்பு முயற்சியாக எடுக்க இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை பற்றி பேசுவார். அது முடிஞ்ச பிறகு திட்டம் முடிஞ்சு சார், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர் அறிவிச்சாச்சு, அதாவது எந்தெந்த நிர்வாகி எந்தெந்த மருத்துவமனையை கண்காணிப்பில் வச்சுருக்காங்க அறிவிச்சாச்சு. பொதுவாக குற்றச்சாட்டு வந்தால் எங்களால் அதை திருத்த முடியாது. எப்பெல்லாம் எங்களுக்கு உதாரணம் வந்ததோ அதை திருத்தி இருக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.